ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடியாகி நம்ம டிஸ்பேச்சுக்கு வந்து வச்சுருக்கோம். ராகி குக்கீஸ், அப்புறம் ஆயில் நட், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட் குக்கீஸ் நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அஞ்சு வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். ராகியில், வீட்டில், வீட் குக்கீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட் நட் குக்கீஸில், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டரில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நான் கொரியர் பண்ண போகிறேன். ஸோ பேக்கிங்க்கு ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்க்யூ அந்த லேபிள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் போகாது. அண்ட் நான் பேக்கேஜ் பண்ணுறப்ப தான் குட்டி தூங்கி எழுந்திரிச்சு வந்து பயங்கரமாக அடமெண்ட்டாக இருப்பேன். யார்கிட்டையும் போக மாட்டான், என் ஹஸ்பண்ட்கிட்டையும் போக மாட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரேவந்த் காலை எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். ஸோ ரேவந்த் கிட்ட சுத்தமாக போக மாட்டான். வேணுன்ட்டு மடியில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவனுக்கு அந்த கொஞ்சம் அந்த காசி டைம் வேணும். ஸோ அதனால் எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு. 10 மணிக்கெலாம் நம்ம கொரியர் பர்சன் வந்துடுறேன்னு சொன்னால் கடகடனு உட்காந்து நான் பேக் பண்ணிட்டுருக்கேன். ஹெல்ப்பு கால் வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நம்ம சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறப்போ அப்போ அவர் ஆள் வைக்கிறது பற்றி யோசிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாரிஸ் போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில திங்ஸ் வாங்கினது இருக்குது. பேக்கிங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று வாங்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கும். அது தவிர்த்து நிறைய வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் போன அந்த சந்துக்குள்ளே வந்து கார் அலோவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து டிராஃபிக் இருக்குது. ஸோ ஆட்டோவும் எனக்கு அந்த டைமில் கிடைக்கல. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம பிரதர் தான் வந்து அங்கே இருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு நம்மளோட லக்கேஜ்லாம் அதில் வச்சு அந்த விவான்குட்டி அதில் உட்கார வச்சு அப்படியே நம்ம கார் கிட்ட நம்ம போயிட்டோம். கார் வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் பார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வெயிட் தூக்கிட்டு வர முடியல. ஸோ தான் பிரதர் ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஃபஸ்ட்டு விமான்குட்டி இந்த மாதிரி வண்டியில் உட்காந்து ஜாலியாக அப்படியே ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே தான் படித்தேன், பாரிஸில் தான் படித்தேன். என்னோடய காலேஜ் இங்கே தான் இருக்குது. ஸோ திருப்பி இந்த ரெண்டு பில்லியும் தள்ளி தான் என்னோடய காலேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆகிப்போச்சு, ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. 2005 முடித்தேன் என்னோடய கிராஜுவேஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களை முடிச்சு என்னோடய ஏரியா ஃபுல்லாக பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் எனக்கு இருக்குது, பண்ண வேண்டியது நிறைய பண்ணிவிட்டேன். ஒரு 7-8 பேக்கிங் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதையும் நான் வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பேட்ச் வந்து எனக்கு கொரியர் போயிடும். ஸோ 2 நாள் வந்து நான் பிரித்து நான் வந்து கொரியர் போட்டுட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இதுவும் தாண்டி இன்னும் சேஃபாக பேக் பண்ணுறதுக்கு என்னமோ அதை நான் அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ சேஃபாக வந்து அனுப்ப முடியும் பார்க்குறேன். அதுக்கு தாண்டி வந்து சம்டைம்ஸ் கொரியர் வந்து நம்மளால் நம்ப முடியாது இல்லையா, அதனால் அதுக்கும் இன்னும் இன்னொரு சேஃபான பேக்கிங் எப்படி பண்ணலாம் அதை பற்றி நிறைய யோசிச்சுட்ருக்கேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம நிறைய மெடக்கடல் பண்ணுவோம். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அங்கே எங்கே வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறப்போ இன்னும் நிறைய நம்ம லேர்னிங் இதில் இருக்குது. கற்றுக்குறோம், நிறைய விஷயம் கற்றுக்குறோம். நம்மளை எக்ஸ்பீரியன்ஸான ஃப்ரெண்ட்ஸ் ஜுபைதாலாம் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு நிறைய நிறைய சொல்லிக் கொடுக்குது ஜுபைதா வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி பேக்கிங், எப்படி ஷிப்பிங் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாக ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நிறைய நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் நிறைய வருது. வாங்கினவங்க திருப்பி திருப்பி வாங்குறாங்க. 250 கிராம்ஸ் வாங்கின கஸ்டமர் வந்து இப்போ 1/2 kg 1 kg வாங்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட வந்து இதோட பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் கீழே ரொம்ப ஸ்ப்ரெட்டிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடுச்சுங்க. ஸ்ப்ரெட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு அந்த ஸ்ப்ரெட்டன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்ஹெல்த்தியாக வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை கட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து முடிக்கும் பொருந்தும், சில ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ எது ஹெல்த்தியாக இருக்கோ அது வந்து இன்னும் நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம். அன்ஹெல்த்தியான விஷயத்தை கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெஸ் பம்ப் பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ கேட்டீங்க. இப்போ பாருங்கள், ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து லவ் லவ் பிராண்டோட அடோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்போட ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இந்த ப்ரெஸ் பம்போட மெயின் யூஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. பட் கையில் பண்ணுறப்போ ரொம்ப நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும், நிறையவும் வராது. ஸோ அந்த டைமில் இந்த ப்ரெஸ் பம்ப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேச்சுரல் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை ரெண்டு விதமான உங்களுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸ்டிமுலேட் பண்ணி வந்து பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய வந்து பால் சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லையுமே உங்களுக்கு 9 levels இருக்குது. அதே மாதிரி சக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து லெவல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ அந்த சக்ஷன் வந்து பொறுக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெவல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதை வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லெவலப் வெப்சைட்டில் இருக்குது, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 6:30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் படத்துக்கு கிளம்பிட்டோம். மஞ்சு மெயில் பாய்ஸ் அப்படின்றக்கூடிய ஒரு மலையாள படம். நான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் போய் ஒரு மலையாள படத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் நான் யோசிச்சு பண்ண எப்படி நமக்கு புரியுமா எப்படின்னு யோசித்தேன், பட் நல்லாவே புரியுதுங்க. ஸோ பால் வந்து எடுத்துக்கிற விவான் குட்டிக்கு ஆவின் காய்ச்சின பால் வீட்டில் இருக்குன்னு, ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா வார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன். விமானுக்கு வந்து இப்போது ஃபார்முலா மில்க் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், பட் கொடுக்குற ஸ்டில் இருந்தாலும் கம்மி பண்ணிவிட்டு பகல் டைமில் ஃபுல்லாக வந்து ஆவின் பால் கொடுக்குறேன். நைட் டைமில் அவன் கேட்குறப்போ ஃபார்முலா மில்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துரும் அப்படின்னா நம்மளுக்கு அப்போலாம் கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருந்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து மலையாள படம் புரியுமா அப்படின்னு வச்சப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை இல்லை நல்லா புரியுது, அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு ஃபுல் மலையாளமாக இல்லை, பாதி தமிழ் பாதி மலையாளம் கலந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதால சரி புக் பண்ணிட்டோம். சுவாமி பாத்திரத்துக்கு பூஜைக்கு வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டுக்கப்போ விவான் குட்டி வந்து அவனோட பால் பாட்டிலும் அவன் அவனோட டைப்பர் பேக்கில் அழகாக எடுத்து வச்சிருவான். ஸோ அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். நம்மளுக்கு என்ன முக்கியமோ இல்லை சோறு ரொம்ப முக்கியன்ற மாதிரி அவன் பாட்டில் கரெக்டாக எடுத்து பேக்கில் போட்டு வச்சுப்பான். ட்ரைனிங் அந்த மாதிரி. போடல போடு, நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. குழந்தைய வெளியில் கூட்டு போகிறப்போ கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நம்ம எடுத்துக்கணுங்க. பால் பாட்டில் வந்து 2 பால் பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணி, வைப்ஸ், டைப்பர்ஸ் கண்டிப்பாக என்னோடய பேக்கில் இருக்கும். ஸோ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும், லோக்கலோ இல்லை கொஞ்சம் வெளியூர் எங்கே போனாலும், குழந்தைங்களை மெயினாக என்ன வேணுன்றதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டான விஷயம். அங்கே போயிட்டு அந்த ஃபுட்டு கொடுக்கறத விட வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ், நான் வந்து வீட்டில் செஞ்ச பிஸ்கெட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவேன் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு. ஏன்னா வந்து வெளியில் வந்து நம்ம நான் சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் அது ஒத்துக்காது. அண்ட் தியேட்டரில் வந்து அலோவ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, குழந்தைக்கும் தாராளமாக நான் வந்து ஃபைட் பண்ணியே பேசுவேன். குழந்தைக்கு வெளி சாப்பாடு கொடுக்க மாட்டோம், வீட்டு சாப்பாடு தான் சொல்லி அங்கேயே வந்து நான் அவனுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அந்த குவாலிட்டி காமிச்சிட்டு தியேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ கிளம்பியாச்சு பாருங்கள். ஸோ இந்த டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்னாஸ் வார்ட்ரோப் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து அங்கே வாங்கினேன், நிறைய வாங்கினேன். நான் அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் கிட்டத்தட்ட 20 kg நான் ஆயிருக்கேங்க. அண்ட் நான் இப்போ போட்டுக்கிற பேண்ட் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மணி வாங்கின பேண்ட், இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நானும் ஹஸ்பண்ட் ஒரே மாதிரி கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் பிளாக் போட்டு கிளம்பணும். அண்ட் விமான குட்டி வந்து ரெட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அந்த கார் ட்ரெஸ் அது போட்டாலும் ரொம்ப ஜாலியாகிடுவார் அவர். நீ எதுவும் பண்ணாத, நாங்க பண்ணிக்கிறோம். ஸோ இந்த போர்ஷன் நான் வந்து ஷார்ட்ஸில் எடிட் பண்ணி போட்டிருந்தப்போ நல்லா ஃபீட்பேக் கிடச்சிதுங்க. அவுட்ஃபிட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. சம்டைம்ஸுங்க கூட இருக்கிறவங்க விட நம்மளுக்கு வந்து நம்மளை யாருன்னே நம்மளுக்கு யாருன்னு தெரியாதவங்க நம்மளோட நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் அதை நிறைய பார்க்குறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு அவ்வளோவா பெருசாக நான் பார்க்கலங்க, பட் நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ கூட பிறந்த ஒரு சிஸ்டர் சொன்னால் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்டைம்ஸ் கூட இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, நம்மளோட வளர்ச்சியை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்து நல்லா பூஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக மற்ற எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் தெரியல, பட் இந்த யூடியூப்பில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இருந்தாலும் நம்ம வந்து சுற்றி எவ்வளவோ நெகட்டிவ் விஷயங்கள் பேசினாலும் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை 4 மடங்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களும் யூடியூப்பில் இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அது நம்ம சேனலில் நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட நிறைய பார்க்குறேன். அண்ட் இவ்வளோ அன்பு கொடுக்குற உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எனக்கு வேறு என்ன சொல்லுன்னு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பேன், எனக்கு எங்கேயாவது டவுன் ஆகுதுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அவ்வளோ அவ்வளோ பூஸ்ட் கொடுக்குதுங்க. ஸோ இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எங்கள் ஃபேமிலிக்கு, எனக்கு அண்ட் என்னோட நியூ பிஸ்னஸ்க்கு. ஸோ ஹாப்பியாக இருக்கு எனக்கு. என்ன வேணும்மா? ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன் நம்ம 1 வந்துட்டோம், இங்கே தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். அண்ட் 9:30 ஷோ. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நம்ம புரியுமா அப்படின்னு. இப்போ வந்து இன்டர்வல் சீன் போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம வந்து எக்ஸைட்டடாக பார்த்தோம் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஆஃப் வந்து நிறைய என்ன சொல்கிறது கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்தது. ஸோ நீங்கள் தனியும் பார்க்கல அப்படின்னா ஃபேமிலியோடு போய் பார்த்துறாங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு படம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து எங்கே போனாலும் லாலிபாப்,
விமானக்குட்டிக்கு பிடிக்குதோ இல்லையோ ரேவந்துக்கு வந்து இன்னும் குழந்த மாதிரி அந்த லாலிபாப் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ படத்தை பார்த்து வந்தாச்சு, டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துருங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வீக்கில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு வருதுன்றது ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தது. அண்ட் விமானக்குட்டியோட சேட்டைகள் பார்க்குறப்போ உண்மையிலே சொல்கிறேன், அந்த கவலை எந்த கவலையாக இருந்தாலும் மறந்துட்டு நேரம் அவங்க கூட அப்படியே விளையாடுறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா? எப்போவுமே அப்படி தான். ஸோ சொல்லுவாங்க பெரியவங்க, உங்களுக்கு மனசில் கஷ்டமாக இருக்குது இல்லை உங்களுக்கு லைஃப்பில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று ரொம்ப வயசானவங்கிட்ட பேசுங்க, இல்லை ரொம்ப குழந்தைங்கிட்ட போய் பேசுங்க, அப்போ மனசு ரொம்ப லேசாகிடும்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோடய அம்மாக்கிட்டேயோ மாமியார்கிட்டயோ பேசுகிறப்போ இல்லை என்னோட பசங்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த குட்டி பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, டாய் ப்ரீடாக இருந்து பொம்மை மாதிரியாக இருக்குது, விமான் குட்டி விடவே இல்லை. அதை ஸோ அதை பார்த்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஷைல கூட பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் ஒரு பண்ணையில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து க்ளோஸ் சர்ஃபேஸில் வச்சுக்க முடியல, என்ன ப்ரெக்னென்சி டைமில் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப அழகாக இப்போ அதை குட்டிலாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த குட்டி. ஸோ நான் டைம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காட்டுறேன், ஷைலோவையும் ஷைலோட குட்டியும் காட்டுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் சொன்னேன், மெக்னாஸ் வாட்ரோப் அப்படின்ற அவங்கக்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடணும்னு ஆசையாக இருந்தது, போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. ஸோ அது அந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கிட்ட எல்லாமே காட்டன் தான், நான் இப்போ காட்டது எல்லாமே காட்டன் தான், நல்ல கம்ஃபர்டபுளாக 3XL 4XL சைஸில் அவைலபிளாக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த படத்துக்கு போட்டு போன அந்த பிளாக் கலர் டாப்பும் இவங்ககிட்ட தான் வாங்கினது. ஸோ நான் அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய சைஸ் சூப்பராக இருக்குது இவங்ககிட்ட. நான் சொன்ன மாதிரி 4XL நல்லாயிருக்கு. இப்போ நான் போட்டுக்க ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா 3XL சைஸு காட்டன் தான். ஸோ நம்ம வந்து நல்ல தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னா உங்களோட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குது, காட்டன் நல்லா திக்காக இருக்குது, உங்களுக்கு உள்ளே வந்து நமக்கு லைனிங் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஸ்கர்ட் மாடல் பேண்ட் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல, ஸ்கர்ட் மாதிரியாக இருக்கும் போட்டால், பட் இது பேண்ட் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் ரயான் மெட்டீரியலில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸில். ஸோ நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஜுபைதாவை பார்க்க போகிறேன், எதுக்கு என்னென்னு நீங்களே பாருங்கள். நானும் சுபேதா ஃபேமிலியோடலாம் சேர்ந்து வெளியில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு குட் நியூஸ்க்காக வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குமுதம் புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுபேதா பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குங்குமம் குமுதம் புக்கில் ஒரு ஆர்டிக்கல் வந்து என்னை பற்றி பப்ளிஷ் பண்ணணுன்றது என்னோடய பல வருஷ ட்ரீம். என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும், அண்ட் உங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு யூடியூபர் வந்து எப்படி ஒரு தொழிலதிபராக மாறினாங்கன்றதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் கம்ப்ளீட்டாக சுபேதா பற்றி அது இருக்குது. ஒரு விமன் எம்பவர்மெண்ட் கூட சொல்லலாம். ஒரு பீங் எ விமன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பொண்ணுக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளும் லைஃப்பில் அதை சாதிக்கணும்னு நினைப்போம். ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜுபேதாவோட ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இதை படித்து பாருங்கள். ஸோ இது வந்து போன வீக் கூட அந்த எடிஷன் நினைக்கிறேன். ஸோ நானும் சுபேதா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறது. காரணம் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு பேசுறது, இந்த முதுகில் குத்துற வேலை இல்லாமல், பேக் ஸ்டாபிங் பண்ணாமல், ரொம்ப லாயலாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அடங்கும் இல்லையா? ஸோ நிறைய ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம். அதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, டச்வுட், ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப வந்து ஹாப்பியாக இந்த ரிலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கும் சரி சுபேதாக்கும் சரி நிறைய கசப்பான அனுபவங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் நிறைய பேரால். ஸோ அதனால் அதெல்லாம் விலகி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் கற்றுக்கொடுக்கேன். ஒன்று, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கும், இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்க்கு லெசன் கற்றுக்கொடுக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் நான் இன்னும் பிலீவ் பண்ணுறது. ஆஷா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் என் கூட கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அண்ட் இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நியூ தொழில் அதிபர் அந்த பக்கம் வந்து ட்ரீட் ஆகிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் மட்டும் தான் இன்னைக்கு வந்தேன், வேற வேலையா வந்தேன்.
வந்தப்போ இந்த புக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்தாங்க கையில், ரொம்ப சர்ப்ரைஸாக. அப்புறம் இந்த இது நான் தான் கண்டுபிடிச்சேன், அவளே பார்க்கல, இந்த பாடுறவனு அட்டவணத்து கடலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஹாப்பினஸோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன், நாளைக்கு பாய் மம்மி, பாய் சொல்லு. போட்டி பொறாம வன்மம் முதுகில் குத்துற இந்த புத்தி, ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிலைக்காதுங்க. அவங்க எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சா கூட ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது, தனியாக தான் நிற்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்ககிட்ட ரொம்ப லாயலாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தான் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.